வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். போன வாரம் முழுவதுமே நம்ம கவனம் எங்கே இருந்ததுன்னா 6420 இருந்தது. 6420 மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாகவோ, 6420 கீழே வர சமயத்தில் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். 6360 அப்படின்ற இடத்துல பல முறை மார்க்கெட் இந்த இடத்த டெஸ்ட் பண்ணாலும் இந்த இடத்துலேருந்து போன வாரம் முழுக்க பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருந்துச்சு. இந்த இடத்த சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த வாரம் திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பனிங்கு 6360 கீழே ஓப்பன் ஆகிட்டது. ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக இருந்தது மார்க்கெட்டில். 6360 முழுக்க முழுக்க ரெசிஸ்டன்ஸாக வச்சு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கீழே வந்தது. அடுத்த ஜோனான 6320 டெஸ்ட் பண்ணிவிட்டு 6340 பக்கமாக க்ளோஸ் ஆகிருந்தது. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா மறுபடியும் 6360 மேலே ஓப்பன் ஆனது ஓரளவு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணியிருந்தது. அதனால தான் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூலும் வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. ஏன்னா பல முறை இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆனனால அதுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் மேலே போக முடியாமல் பார்த்திங்கன்னா 6390 மார்க்கெட் நின்றுச்சு. மேலே போக முடியாமல் திணறிட்டு இருந்தது. அப்போ நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் நியூட்ரல் சிக்னல் கொடுத்து அப்படியே இருந்தது. மறுபடியும் 6360 பிரேக் பண்ணுற சமயத்தில் ஒரு செல் சிக்னல் கொடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 6320 அப்படின்ற அதுக்கு முந்தானத்து மார்க்கெட் லோவையும் தொட்டு அது கீழே பிரேக் ஆகி 6290 அப்படின்ற புதிய லோவையும் க்ரியேட் பண்ணி 6300 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டில் ஒரு லோயர் க்ளோசிங் கிடைச்சது மறுபடியும் செல்லிங் ட்ரெண்டை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உறுதியாக இருக்கின்றது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6320 பக்கமாகவோ இல்லை அது கொஞ்சம் மேலேயோ ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. அதனால் இன்றைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டிய இடம் 6360. மறுபடியும் 6360 மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் ஓரளவு பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணால் போதும். ஏன்னா இதுக்கு மேலே போகிற சமயத்தில் இந்த ஜோன் இருக்குது பார்த்திங்களா, 6420 6360 இந்த ரெண்டு இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரம் கடந்த ஒரு 7-10 நாளாக இந்த இடத்த நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால் க்ரூட் ஆயில் இதுக்குள்ளே மறுபடியும் வந்தது அப்படின்னா டைரக்ஷன் தெரியாமல் திணறிட்டு இருக்குது க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால் வெயிட் பண்ணி முடிவெடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் மார்க்கெட் மறுபடியும் கீழே ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்து ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் கவலைப்பட வேண்டாம். மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக 6260 6220 போன்ற டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோன்னு எதிர்பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.